நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு रिलेटेडான வீடியோ தான் இது. சோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணனும் அப்படினா இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்டு அதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஏன் அப்படிን பாத்தீங்கன்னா நாம எடுத்ததுமே ரேஷன் கார்டு இல்ல அப்படினா அரிசி கார்டு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணிரோம். ஆனா நம்மளோட நமக்கு என்ன மாதிரியான கார்டு எலிஜிபிலிட்டி இருக்கு, நம்ம இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணலாமா முடியாத அப்படின்றத தெரிஞ்சுக்காமே நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா சடனா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணிடுங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கார்டு வந்து லேட் ஆகும். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தகுதி உடையவர்களுக்கு ரேஷன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா 15 நாள்ல வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது திமுகவோட தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆளுநரோட உரையிலையும் வந்து இதை உறுதிப்படுத்துற வகையில வந்து அவர் தெரிவிச்சிருந்தாரு. இனிமே அப்ளிகேஷன் பண்றவங்களுக்கு சீக்கிரம் ரேஷன் கார்டு வந்து கிடைக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பிஹெச்எச், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்பிஹெச்எச் கார்டு இருக்கவங்க பிஹெச்எச் கார்டு எப்படி மாத்தலாம் அப்படின்றத பத்தி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல வந்து பிஹெச்எச் கார்டு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை அப்ளை பண்றதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத பத்தி ஃபுல் டீடைல் அதில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோல நம்ம இன்னொரு டைப் ஆஃப் கார்டை பத்தி ஃபுல் டீடைல் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். சோ இந்த வீடியோல நாம ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏஏஐ கார்டு பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து ரேஷன் கார்டு இருக்கவங்க, அதாவது அரிசி கார்டு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா கிரீன் கலர் கார்டு இருக்கவங்க வந்து உங்களோட கார்டோட ஸ்டேட்டஸையும் நீங்க மாத்தலாம். அதாவது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா மாத்தலாம். இதுல மெயினான விஷயம் நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வறுமை கோட்டு பட்டியலில் பேர் இருக்கிறது பெஸ்ட்டு தான். பட் பேர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி சேர்க்கறது, பேர் எப்படி செக் பண்ணுறதுன்ற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டான வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து உங்களுக்கு 35 கிலோ அரிசி வந்து கிடைக்கும். ஸோ இந்த கார்டுக்கு தான் அதிகமான அரிசி வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்எச் கார்டை விட இந்த கார்டுக்கு தான் வந்து அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பர்சன், ஒரு வீட்டில் வந்து ஒரு 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு அடிஷ்னலாக 5 கிலோ அரிசி கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரைஸ் கிடைக்கும், கோதுமை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய வேறு ஏதாவது தானியங்கள் உங்களுக்கு தராங்க அப்படின்னாலும் இந்த கார்டுக்கு தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிலமற்ற விவசாயிகள், அதாவது விவசாய வேலைக்கெல்லாம் போவாங்கள்ல விவசாய தொழிலாளர்கள், களை பிடுங்கிறது, புல் வெட்டுறது, இந்த மாதிரியான விவசாயம் தார்ந்த தொழிலுக்கு போகக்கூடியவங்களுக்கு லேண்ட் இல்லை அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா குறு விவசாயிகள் வந்து இந்த கார்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற கைவினை கலைஞர்கள், ஸோ கைவினை சம்மந்தப்பட்ட பொருட்கள் செய்கிறவங்கலாம் வந்து இந்த கார்டு அப்ளை பண்ணலாம். குயவர்கள், தோல் பதனிடுபவர்கள், நெசவாளர், தச்சர், குடிசைவாசிகள், கூலி வேலைக்கு போறவங்க, ரிக்ஷா இழுக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைவண்டி இழுக்கிறவங்க, பழம் பூ விற்கிறவங்க, கிராம மற்றும் நகர்ப்புறத்துல பார்த்தீங்கன்னா கந்தல் எடுக்கிறவங்க, அதாவது குப்பைகள்லாம் சேகரிப்பாங்கல்ல, சேகரிச்சு அது மூலமா வருமானம் பார்ப்பாங்கல்ல அவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செருப்பு தைப்பவர், ஆதரவற்ற, இவங்கெல்லாம் என்ன பேசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அவங்க வேலைக்கு போனாதான் அது மூலமா அவங்களுக்கு இன்கம் வந்துச்சுன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விதவைகள், நோய்வாய்ப்பட்டவர்கள் நபர்கள், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர், 60 வயது அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்களை வந்து அவங்க தான் ஃபேமிலி ஹெட்டு, அவங்க தான் வந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற தனியாக வசிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், உங்களுக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை, ஸோ 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய டிசபிள்டு பர்சனாக தான், மாற்றுத்திறனாளிகள் கூட அப்ளை பண்ணலாம். உங்களுக்குன்னு யாருமே கிடையாது, நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க, ஸோ அப்படின்றவங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பழங்குடியினர், ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபுட்டு செக்யூரிட்டி ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும்.
ஸோ ஸ்டேட்டில் கொடுத்துருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாலையும் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏஏஒய் கார்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி ஃபார்ம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களோ அது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ வந்து வறுமை அதாவது கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியில் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபேமிலிஸாக இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும், புவர்ட்டி லைனுக்கு கீழே இருந்தாங்கன்னா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா, நமக்கு கார்டு கிடைக்காதா அப்படின்றது கிடையாது, எல்லாத்துக்குமே கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான கார்டு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி கார்டு இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, பட் நான் அப்ளை பண்ணப்போ எனக்கு இந்த மாதிரி கார்டு வந்துருச்சு, இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல, ஆனால் என்னோட பேர் வந்து வறுமை கோட்டு பட்டியலில் இருக்குது அப்படின்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், உங்களோட வேலை இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நீங்களும் வந்து கார்டு சேஞ்சுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட பெனிஃபிட் நான் பார்த்து சொன்ன மாதிரியே தான், உங்களுக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோ அரிசி கொடுப்பாங்க. ஸோ அரிசின்றது உங்களுக்கு அரிசி 15 கிலோவோ இல்லை கோதுமை 20 கிலோ இல்லை கோதுமை 15-20 அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அலாட் பண்ணுறத பொறுத்து, இதே ஸ்பெஷலாக அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது பெனிஃபிட் கொடுத்தாங்கன்னா அதுவும் இந்த கார்டுக்கு கிடைக்கும். ஸோ புதுசாக கார்டு அப்ளை பண்ணுறவங்க கார்டு என்னென்ன இருக்குது, அந்த கார்டுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நான் வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்றதே சொல்லிடுறேன். ஆன்லைனில் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, நான் சொன்ன எலிஜிபிலிட்டியெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் சப்ளை ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் போகணும். அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. அதாவது நீங்கள் வறுமை கோட்டு பட்டியலில் உங்களோட பேர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவரோட டீட்டெயில்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் என்ன செய்கிறாங்க. ஸோ இதே வந்து நீங்கள் என்ன செய்கிறதுக்கு சில பார்த்தீங்கன்னா ஐடி கார்டெலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுமை கோட்டு பட்டியல் கீழே இருக்கீங்களா அப்படின்றத உறுதிப்படுத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன மாதிரியான வீட்டில் இருக்கீங்க, என்ன தொழில் செய்கிறீங்க, என்ன ஏது அப்படின்றத பற்றி ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் இருக்கணும். அதில் வந்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆனார் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ்டு ஆயிரும். ஸோ அப்ளிகேஷன் அப்ரூவ்டு ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் மூலமா வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க, உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு இன்டிமேட் வந்து 60 டேஸ்க்குள்ள நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேதர் பண்ணி ப்ரொசீஜர்லாம் கம்ப்ளீட் பண்ணி டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட கார்டு வந்து பிரிண்டிங் ப்ராசஸ் போயிடும். ஸோ அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஏஒய் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கார்டு பிரிண்டிங் ப்ராசஸ் போயிட்டு கார்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத ஆஃபீஸில் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டில் ஆட் ஆயிடுச்சு பேர், நீங்கள் ஏஏஒய் கார்டு எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. நம்மளோட ஃபேர் ப்ரைஸ், அதாவது FPS அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபேர் ப்ரைஸ் ஷாப், அதான் நம்ம ரேஷன் கடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த கடைக்கு இந்த மாதிரி வந்து ஏஏஒய் கார்டில் வந்து உங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இன்டிமேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு புக் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் ஏஏஒய் கார்டு, யார் வந்து NPHS கார்டு, யார் PHS கார்டு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே ரேஷன் கடையில் அவங்களோட புக்கில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த புக்கில் வந்து நம்மளோட பேர் ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து ப்ரொசீஜர். இப்படி கார்டு ஆட் ஆகி உங்களுக்கு கார்டு கிடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து தகுதியானது இல்லை, ஃபஸ்ட்டே உங்களுக்கு வெரிஃபை பண்ணி சொல்லிடுவாங்க, கடைசியாக வந்து ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அதே உங்களுக்கு போஸ்ட் மூலமாக இன்டிமேட் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். நீங்களும் ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோவும் பாருங்கள், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு PHS எலிஜிபிள் இருந்தால் அந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஏஒய்க்கு எலிஜிபிள் இருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டான கார்டு தான். நிறைய பேர் வந்து 1000 ரூபீஸ் யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், யாரோ ஒருத்தருக்கு பெனிஃபிட் ஆகும். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.